எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி நம்ம டே 3 பார்க்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக குறைஞ்ச சம்பளத்துலையும் நிறைய பணத்தை மிச்சம் பண்ணி சேமிக்க முடியும் அப்படின்ற டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அது முக்கியம் இல்லை, ஆனால் வாங்குகிற சம்பளத்தில் தேவையானதை நம்ம ஆசைக்காக வாங்குகிறோமா தேவைக்காக வாங்குகிறோமா, இதுதான் ரொம்ப முக்கியம். அது கூடவே நம்மளுக்கு வர இன்கமை கரெக்டாக பிளான் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் செய்கிற சிறு சிறு தவறுகளை சரி செய்கிறது மூலமாகவே நம்மளால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். எவ்வளோ சம்பாதிக்கோன்றது முக்கியம் இல்லை, அதில் எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கோம் அப்படின்றதான் முக்கியம். வர்றதும் போகிறதும் தெரியலைன்னா பெரிய சம்பாதிக்கணும் யோசிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. சப்போர்ட் கொடுக்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு டே 1 டே 2 பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா டே 3 நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீ நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கணும், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நீ இந்த பொருளை வாங்கினேன்னா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா நீ இந்த பிஸ்னஸ் பண்ணினா உன் லைஃபுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீ ஃப்யூச்சரில் வந்து நல்லா செட்டில் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு மோட்டிவேஷன் நம்ம மட்டும்தான். நம்ம எது வாங்கணும்னு நினச்சாலும் சரி, எந்த தூரத்தை நம்ம அடையணும்னு நினச்சாலும் சரி, நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். வேறு யாரும் நம்மளுக்காக வந்து மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றது. நீங்க உங்களுக்கான கனவை பெருசா நினைங்க. பெருசா நினைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து வரும். ஸோ கனவையே சின்னதா வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே வர்ற சம்பளத்துக்குள்ளேயே நம்ம குடும்பத்தை நடத்திக்கலாம், இந்த வாழ்க்கை நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கோல்ல நம்ம அச்சீவ் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு கோலை நீங்க வச்சுக்கோங்க, அந்த கோலுக்கான மோட்டிவேஷனை உங்களுக்கு சொல்லுங்க. இதை இன்னைக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோல்ல நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக எந்த இடத்த யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான கோலை எழுதி ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கோங்க. எழுதி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் கோலுக்காக நீங்கள் உழைக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்போவுமே உருவாகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும். அவங்க இவங்கள மாதிரி ஆக போகிறேன், அவங்கள மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம நம்மளை டெவலப் பண்ணி நம்மளை க்ரோத் பண்ணி காட்டணும். நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே நினைக்காதீங்க. நம்மளுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கான ஒன்றை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு நம்மளோட கனவு அப்படின்னு சொன்னோன்னா வீடு தான் ஃபஸ்ட்டு நம்மளோட மிகப்பெரிய கனவாக வரும். அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், அப்போ அதுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும். இது ரெண்டு மட்டும்தான் நம்மளோட மிகப்பெரிய கனவாக இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே ஜெயிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அதை கூட கொடுக்க முடியாத நிலைமையிலையாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம், சம்பாதிக்கிறது செலவுக்கே பத்த மாட்டேக்கு. அப்போது வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். கோல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட சேவிங்ஸும் அதிகமாகும். நீங்கள் யோசிங்க, உங்களால் நிச்சயமாக முடியும். அடுத்து இப்போ எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்குகிற சம்பளத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான். சேவிங்ஸில் வந்து பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு தான் பண்ணுவோம். அந்த பணத்துக்கான கமிட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமிட்மெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம அவாய்ட் பண்ணவே மாட்டோம். அது வந்து ஆர்டி சீட்டு, அதுக்கப்புறமா பேங்கில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். உங்களால் அக்கௌண்ட்டில் தான் போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு கோல்டாக தான் வேணும் அப்படின்னா கோல்டு சேவிங்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ 1 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து எஃப்டி கூட போடலாம். இப்போ சீட் போட்டோம் அப்படின்னா அது 20 மாதம் தான். ஆனால் எனக்கு 5 வருஷம் கழித்து தான் அமௌண்ட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சீட் அமௌண்ட்டை வந்து அப்படியே நீங்கள் எஃப்டியாக போட்டு வச்சுருங்க. அந்த பணம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க 5 வருஷம் வரைக்கும். அப்படின்னா தான் அந்த
இது வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம என்ன கோல் நம்ம நினைச்சோமோ அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த பணம் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பட்ஜெட்டில் நீட் எது வாண்ட் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட செலவை பாதியாக குறைச்சிட முடியும். நம்மளோட ஆசைக்காக தான் ஒவ்வொன்றையும் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட ஆசை நம்மளோட கோல் அது நம்ம பெருசாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக அந்த பணம் வந்து வேலை செய்யும். அதுக்கடுத்து வீட்டில் ஃபுட்டுக்காக போடுற பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு எதையும் பார்க்குறது கிடையாது. கையில் அமௌண்ட் வந்துச்சா சேலரி வந்து வந்த உடனேயும் நம்ம சூப்பர் மார்க்கெட் கிளம்பி போயிடுறோம். பார்க்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்டில் இருக்கோம் இருந்தாலும் அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வேஸ்ட்டு தானே ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? வீட்டில் கிராசரிக்குன்னு எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணியிருக்கிறீங்களோ அது ஃபுல்லும் க்ளீன் பண்ணுங்கள். அந்த பிளேஸை க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் டஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் இல்லாத ஐட்டம்ஸை நோட் பண்ணி எழுதுங்க. நோட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அன்னெசரியாக வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். லிஸ்ட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இதுக்கு ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷன் படி நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தேவையில்லாத பொருள் வாங்குறது ரொம்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது நோ கிரெடிட் கார்டு நோ இஎம்ஐ. எந்த ஒரு பொருளையும் நான் கடனுக்கு வாங்கவே மாட்டேன் அப்படின்றதையும் நம்ம மனசுல ஃபிக்ஸடா வச்சுக்கணும். நம்ம மனசுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்னே நினைச்சுக்கோங்க. அது நம்ம எப்போ கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அப்படின்னா கடன் வாங்க ஆரம்பிப்போம். இல்லை எமர்ஜென்சி செலவு, இல்லை எதிர்பாராமல் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம கடன் வாங்க ஆரம்பிப்போம். இதில் எதிர்பாராத விஷயத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எமர்ஜென்சி கேஷ்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் ஒன்று ஒவ்வொரு மாதமும் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த எதிர்பாராத செலவை நம்மளால் சமாளிக்க முடியும். இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்திருக்காது. அதுக்கப்புறமா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் அப்போம்போது கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இது நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு குறைஞ்சது 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். அப்போருந்து நம்ம பிளான் பண்ணி ஒரு 1000-2000 ரூபாயை எடுத்து வச்சுருந்தோம் ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா கூட அந்த செலவை நம்மளால் தவிர்த்திருக்க முடியும், கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். இது கடனுக்கு கடனும் வாங்குகிறோம், ஒவ்வொரு மாதமும் வட்டியும் கட்டுறோம், வர்றதும் போகிறதும் சரியாக போயிடுது. இதில் வட்டியும் நம்மளால் கட்ட முடியாது. அப்போ வட்டிக்கு வட்டி சேர்ந்து அசல் டபுள் ஆகுது, நம்மளோட நெருக்கடியும் அதிகமாகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் சேமிப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், கடன் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்தது ஷாப்பிங். ஷாப்பிங்கை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே. ஒவ்வொரு ஆப்லேயும் நம்ம ஷாப்பிங்க்கு ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு வந்து நம்மளோட கார்டை வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கார்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கார்டு லிங்க்கை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் கார்ட்டில் போட்டு போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வரைக்கும் அதை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இவ்வளோவா நம்ம போட்டிருக்கோம், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, இந்த அமௌண்ட்டை நம்ம வச்சுருக்கோமா, இது நம்மளோட தேவை வாங்குறோமா ஆசைக்காக வாங்குறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த கார்ட்ல இருந்து ஒவ்வொரு ப்ராடக்டையும் நீங்க ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும்தான் அப்போ நீங்க வாங்குவீங்க. நம்மளுக்கு எப்போ பொருள் தேவையோ அப்போம்போது கார்டை லிங்க் பண்ணி வாங்கிக்கலாம். அது வரைக்கும் அந்த கார்டு சும்மாவே இருக்கட்டும். வாங்கின உடனேயே மறுபடியும் கட் பண்ணி விட்டுறணும். இது நான் திரும்பவும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹஸ்பண்ட்டை போய் நம்ம காசு கேட்குறோம், அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு காரணம் அவங்களும் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன அவங்களோட சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாதானே நம்மளுக்கு தெரியும். அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஃபினான்ஷியலாக ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எது ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே வரத்தான் செய்யும். சொல்லுங்க, நீங்கள் என்ன கடன் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும், உங்களை அவங்க புரிஞ்சுக்கவும் முடியும். அவங்க கேட்க தான் செய்வாங்க, நீங்கள் சொல்லாட்டி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மஸ்டும் கஷ்டப்படுறீங்க, நானும் சேர்ந்து சம்பாதிக்க அப்படின்ற ஆசை அப்போ தான் அவங்களுக்கு வரும். ஸோ ஃபினான்ஷியலாக எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கடன் வாங்கிட்டேப்பா, இதுலேருந்து எப்படி நான் இதில் ரிலீஃப் வாங்கி வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் ஐடியா
ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா நானும் சேர்ந்து உங்கள் கூட ஏன் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம இந்த இதிலேருந்து வெளியில் வந்து நம்மளால் நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஆசையும் அவங்களுக்குள்ளே உருவாகும். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் மறைக்காமல் ஓப்பனாக பேசுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்கிட்டையும் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாதுங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது அவங்க மட்டும்தான். அடுத்ததான் நம்ம சேமிப்பை எந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம என்றைக்கு கையில் காசு வாங்குகிறோம், நமக்கான காசு என்றைக்கு நம்மளுக்கு கிடைக்கோ அப்போருந்தே நம்மளோட சேமிப்பை வந்து தொடங்கிடணுங்க. நான் எப்போ என்னோட சேமிப்பை தொடங்கினேன் அப்படின்னா, என் அப்பா எனக்கு பாக்கெட் மணியாக என்றைக்கு எனக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலருந்தேவும் நான் சேவிங்ஸை தொடங்கிட்டேன். எனக்கு எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் அதிலேருந்து கொஞ்சமாச்சும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை நம்பி காசு கொடுத்தாங்க இல்லையா, அப்போது அந்த நிமிஷத்துலேருந்தே நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கும் பாக்கெட் மணி கொடுங்க. அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா நோட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பழக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது நிச்சயமாக அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்கங்க. அதுக்கடுத்து நம்ம என்டர்டைன்மெண்ட்க்குன்னு சொல்லிட்டு அதிகமாக செலவு பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். காசு செலவாகாத இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் போன மாதிரியே ஆச்சு, நம்மளோட மணியும் நம்மளுக்கு மிச்சம் தானே. பார்க்கு, கோவில் அந்த மாதிரியான இடத்துக்கு போங்க. மால் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அங்கே பார்க்குறதெல்லாம் நம்ம வாங்குவோம், அதே மாதிரி அது காஸ்ட் வைஸும் ரொம்பவுமே தானே. இயர்லி ஒன்ஸு நம்ம பிக்னிக்குன்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு பட்ஜெட்லேயே ஒரு பிளானை கொண்டு வாங்க. நிச்சயமாக நம்ம குழந்தைங்களை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, செலவை குறைக்கிறதுக்கும் என்ன வழி, அதுக்கப்புறமா நம்ம கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணி கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலியில் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்க மட்டும்னா ஓகே, இல்லை உங்கள் ஃபேமிலியில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா செலவு பண்ணுறது ஃபேமிலியில் உள்ள மொத்த பேரும் சேர்ந்து தான் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு கூட இதில் இன்வால்வ் பண்ணலாம், அவங்களுக்கு விவரம் புரிஞ்சிச்சு அப்படின்னா. அடுத்தது நம்ம காஸ்ட்லியாக நிறைய ட்ரெஸ் வாங்குறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக மிஷினில் போய் போட்டுறோம். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே டேமேஜ் ஆகி கிழிஞ்சு போயிடும், இல்லை கலர் ஃபேட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு பதிலாக புதுசாக வாங்குற ட்ரெஸ்ஸை ஒரு வருஷம் நச்சும் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இது கொஞ்சம் டைம் அதிகம் தான், இருந்தாலும் நம்மளோட ட்ரெஸ் நம்மளுக்கு லைஃப் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி கலர் ஃபேட் ஆகுறது, சாயம் போறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சிருந்து வாஷ் பண்ணுங்க. ஒரு வாரம் சேர்த்து வச்சு மொத்தமாக கூட வாஷ் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் மிஷினில் போட்டு வீணாக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணிருங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நாளை சந்திப்போம்.